வணக்கம் நேயர்களே, அம்மா சமையல் உமா பேசுறேன். இன்னைக்கு வந்து நான் புளியரவத்தல் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். வாங்க போலாம். பாருங்க, புளியரவத்தல் கேட்டிருந்தீங்க, அதுக்கு வந்து 2 கிலோ அரிசி எடுத்துருக்குறேன். இது வந்து பச்சை அரிசி, ரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி வந்து 2 கிலோ. 2 கிலோவுக்கு வந்து 300 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன். 1 கிலோவுக்கு 150 கிராம் ஜவ்வரிசி போதும். கஞ்சி வத்தலுக்கு வந்து 100 கிராம் போதும் 1 கிலோவுக்கு. இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா போடணும், நம்ம கெட்டியாக களி செஞ்சு செய்கிறதுனால. இது வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க, பச்சரிசியாக புழுங்கல் அரிசான்ட்டு. பச்சரிசி தான் போடணும், புழுங்கல் அரிசி நல்லா இருக்காது. இது வந்து மாவு மில்லுக்கு போட்டுட்டு வந்து இது எப்படி செய்யறது நான் காமிக்கிறேன். அரைக்கும்போது அரிசி போட்டிருந்தா மட்டும் மில்லுக்கு போடுங்க. கோதுமை ஏதாவது போட்டிருந்தாக்க நம்மளே பார்த்து ஏதாவது கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சிட்டு அப்புறமா நம்ம இது போடணும், அப்போ தான் நல்லா வரும். இது அரைச்சிட்டு வந்து எப்படி செய்யறது நான் காமிக்கிறேன். பாருங்கள், மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் நைஸாக எப்படி அரைச்சிருக்கிறாங்க மாவு. அப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், மாவு வந்து நான் இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். பக்கத்தில் 1/4 கப்பு நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், வேணும்னா ஊற்றிக்கலாம். 4 கப்பு சரியாக போச்சுன்னா கரெக்டாகிடும். 4 கப்பு வச்சுருக்கிறோம், வெந்துட்டுருக்குது. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா வந்து 10 பச்சை மிளகா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. லைம் ஜூஸு 1/2 லைம் எடுத்துருக்கிறேன். 1/2 பழம் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். சோடா நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நான் கொஞ்சோட 2 சிட்டிக்கு அளவுக்கு எடுத்துருக்குறேன். பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன். பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறோம். பாருங்க, தண்ணி கொதிச்சிட்ருக்குது. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம தண்ணி வந்து எவ்வளோ கொதிக்க வைக்கிறோமோ மாவு வந்து அவ்வளோ நம்மளுக்கு நல்லா வரும். பாருங்கள் பக்கத்தில் 1/4 கப் தண்ணி வச்சுருக்கிறேன். இது அப்படியே சூடாகட்டும், வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள் பச்சரிசிக்கு அப்பயே சொல்லியிருக்கிறேன், 1 கேஜிக்கு 150 கிராம் எடுத்துக்கணும். நான் 2 கேஜி அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து 2 கப்பு மாவு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். புதுசாக செய்கிறவங்களுக்கு கட்டி கட்டாத வரணுன்னாக்கா நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், 1 கரண்டி அவ்வளோ மாவு எடுத்துக்கிட்டு, இவ்வளோ மாவு எடுத்துட்டு இதில் வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ணி டைரக்டாக மாவு அப்படியே கொட்டினா கட்டி கட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி கரைச்சிட்டு இது வந்து அந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து உப்பு சேர்க்குறேன், பெருங்காயம், சோடா, எலுமிச்சம்பழம் ஜூஸு, பச்சை மிளகாய் அரைச்சது, உப்பு வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உப்பு கரெக்டாக இருக்குதா இல்லையான்ட்டு. உப்பு கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து மாவு ஊற்றி நம்ம கிளறலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் கரண்டியில் கிளறல, நான் வந்து இந்த கட்டையில் செய்கிறேன், நம்ம களி செய்கிற கட்டையில். இதில் உருண்டைக்கட்டை அது செய்யும்போது கரண்டியில் செய்யும்போது உருண்டை கட்டுற சான்ஸ் இருக்குது. நான் பாருங்கள் இப்போ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நான் கீழே வச்சு கலரி காமிக்கிறேன்.
பாருங்க, ஒரே உருண்டை கூட கட்டல, எவ்வளவு நல்லா வந்திருக்குது. நம்ம இந்த களிக்கோல்ல செஞ்ச உருண்டையும் கட்டாது, அதே மாதிரி மாவு கரைச்சி ஊத்தணும். டைரக்டா மாவு ஊத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா கட்டி கட்டிடும், ஒண்ணு புளியறது கஷ்டம் ஆயிடும். பாருங்க, கொஞ்ச நேரம் பாருங்க கரெக்டா இருக்குது. கொஞ்சம் சிம்ல இருக்கட்டும். எல்லாரும் கேக்குறீங்க மாவு வந்து எப்படி வெந்துச்சுட்டு. பாருங்க, நல்லா தண்ணியை கொதிக்கி வைக்கணும். அதே மாதிரி பாருங்க, கை கொட்டாத இந்த மாதிரி வரணும். கொஞ்ச நேரம் சிம்ல வேக வைக்கணும். மாவு போட்டு நல்லா கிளறிட்டு பாருங்க, உப்பு புளிஞ்சா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் அளவு, நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது லைட்டா இது மேல தண்ணி தெளிச்சுட்டு நான் புளிஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து லைட்டா எண்ணெய் தடி விட்டு மாவு இதுல போட்டு எப்படி புளிக்குன்னு காமிக்கிறேன். பாருங்க, மாவு இந்த பதத்துக்கு இருக்குது, ஒரே உருண்டை கூட இல்ல. நீங்க எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கோங்க, எந்த சைஸ்க்கு வேணாலும் போடலாம். பாருங்க, எல்லாம் புளிஞ்சாயிடுச்சு, நல்லா வந்திருக்குது. காஞ்ச பிறகு நான் எடுத்து எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் நல்லா காயிட்டோம், நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. வத்தல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து அப்போ அப்படியே வந்து தண்ணி கூட தெளிக்க வேண்டாம். பாருங்க, கீழே ஒரு கை வச்சுட்டு மெதுவாக இப்படி இழுத்தோம்னா துணியை பாருங்க அழகாக வருது. துணியை தான் இழுக்கணும் நம்ம, இதை ஷேக் பண்ணாதீங்க ஜாஸ்தி. நல்லா வருது. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வரலனாக்கா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு மெதுவாக இழுத்திங்கன்னா வந்துடும். ஆனால் எனக்கு வந்து பாருங்க அப்படியே வருது. நம்ம கஞ்சி வந்து களி வந்து நல்லா வேக வச்சு கிண்டும்போது உடையாத வரும். பாருங்க, பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம முறுக்கு செஞ்ச மாதிரியே இருக்குது, வெள்ளையாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சூப்பரான வத்தல் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பொரிச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, புளியரவத்தல் ரெடி ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருக்குது. நம்ம எடுத்த பிறகு ஒரு ரெண்டு நாள் காய வச்சு பாருங்க, இப்போ நான் வறுத்து காமிக்கிறேன். நல்லா காஞ்சிருக்குது, நல்லா கலர் ஒயிட்டாகவும் வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வறுத்து காமிக்கிறேன் வாங்க பாருங்க, எவ்வளோ நல்லா வருது.
பாருங்க வறுத்து வச்சிருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.